வெளிநாட்டு செய்திகள். வைரஸ் காரணமாக பிரித்தானியாவில் 40%க்கும் அதிகமானோர் நிதி நெருக்கடி அல்லது உடல்நிலை பாதித்த நிலையில். பிரித்தானியாவில் தொடரும் வைரஸ் தொற்றையடுத்து 40%க்கும் அதிகமான பிரித்தானியர்கள் நிதி நெருக்கடி மற்றும் தேக ஆரோக்கியம் தொடர்பான பாதிப்புகளை எதிர்கொண்டு வருவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவில் ஆன்லைன் ஹோட்டல்கள் முன்பதிவு செய்வதில் சிக்கல். இங்கிலாந்தில் தடை செய்யப்பட்ட பயணப்பட்டியலில் ஒரு நாட்டிலிருந்து இங்கிலாந்துக்கு வரும் பயணிகள் தனிமைப்படுத்தப்பட்ட ஹோட்டல்களை முன்பதிவு செய்வதற்கான ஆன்லைன் போர்ட் ஒற்றி இரவில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களை தடுப்பூசி போட்டவர்களையும் புதிய வைரஸ் விட்டு வைக்காது ஆய்வு. பிரித்தானியாவில் காணப்படும் புதிய வைரஸ் மாறுபாடு ஏற்கனவே வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களையும் தடுப்பூசி போடப்பட்ட நபர்களையும் பாதிக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீனாவின் செயலை கடுமையாக கண்டிக்கும் அமெரிக்கா. பிபிசி உலக செய்திகள் ஒளிபரப்பிற்கு சீனா தடை விதித்துள்ளதாக அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. 10 கோடி மடானா தடுப்பூசிகள் வாங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் ஜோ பைடன். 10 கோடி ஃபைசர் தடுப்பூசிகள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அரசால் கையெழுத்திடப்பட்டுள்ளது. வைரஸினால் மரணித்த விளிம்பின் பெறை சென்ற அமெரிக்க அதிபர் காலம் கடந்து உண்மையை வெளியிட்ட வெள்ளை மாளிகை. வைரஸினால் பாதிக்கப்பட்ட தலைவர்களில் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் ஒருவர். அந்த வகையில் இவர் வைரஸினால் பாதிக்கப்பட்டிருந்த போது எவ்வாறான நிலையில் இருந்தார் என்பதை வெள்ளை மாளிகை தற்போது வெளியிட்டுள்ளது. அதன்படி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அக்டோபர் மாதம் வைரஸினால் பாதிக்கப்பட்ட போது மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாக கூறப்படுகின்றது. வெள்ளை மாளிகை இதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டுள்ளது. சில அதிகாரிகள் அவரை வென்டிலேட்டரில் வைக்க வேண்டுமென்றும் தெரிவித்திருந்தனர். பிபிசி செய்தி சேவைக்கு அதிரடியாக தடை விதித்த சீனா. பிபிசி செய்தி சேவை தமது நாட்டுக்குள் தடை செய்ய சீனா ஒலிபரப்பு ஒழுங்குபடுத்தல் சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக சீன அரசு ஊடகம் அதிரடி செய்தி. சீனாவின் நடவடிக்கைக்கு போர்க்கொடி தூக்கும் பிரித்தானியா. பிபிசி உலக செய்தி சேவை தடை விதித்துள்ள சீன அரசின் நடவடிக்கைக்கு பிரிட்டன் வெளியுறவுத்துறை மந்திரி கண்டனம் வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவில் 100 கணக்கான வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி பாரிய விபத்து. அமெரிக்காவின் டாக்ஸாஸின் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமெரிக்காவின் போர்ட் ஓரத்தில் குறைந்தது 100 கணக்கான வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி பாரிய விபத்து ஏற்பட்டுள்ளது. கனடாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3181 பேர் பாதிப்பு. மியன்மார் இராணுவத்துக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதித்தது ஜோ பைடன் அரசு. மியன்மார் இராணுவத்தின் மீது பொருளாதார தடை விதிக்கும் வகையிலான ஆவணம் ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கையெழுத்திட்டுள்ளார். கனடாவின் தடுப்பு மருந்து தேவைகளை பூர்த்தி செய்ய அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்யும் பிரதமர் மோடி அறிவிப்பு. ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசி வைரஸுக்கு எதிராக சிறந்த பயனை தரக்கூடியது என்று உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. வைரஸை கட்டுப்படுத்த பல்வேறு தடுப்பூசி மருந்துகள் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் மற்றும் உருவாக்கிய தடுப்பூசி சிறந்த பயனை தரக்கூடியது என்று உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. மாயமோ இல்லை மந்திரமோ இல்லை உறைபனியே காரணம். அமெரிக்காவின் மின்சோட்டா மாகாணத்தில் கடும் பனிப்பொழிவின் காரணமாக ஆடைகள் எவ்வித பிடிமானமும் இன்றி நிற்கும் காட்சிகள் காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. பிரிட்டனில் ஃபைசர் நிறுவனம் தயாரித்த தடுப்பூசியை எடுத்துக்கொண்ட 236 பேர் ஒவ்வாமை உட்பட்ட காரணங்களினால் உயிரிழந்திருப்பதாக அந்த நாட்டு மருத்துவ மற்றும் சுகாதார ஒழுங்குமுறை ஆணையகம் அறிவித்துள்ளது. இதேபோல் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தயாரித்த ஆக்ஸ்போர்ட் தடுப்பூசியை எடுத்துக்கொண்ட 90 பேரும் மரணமடைந்துள்ளனர். பிரேசில் நாட்டில் இளம்பெண் ஒருவர் கைகள் இல்லை என்றாலும் தன்னிடம் தன்னம்பிக்கை அதிகம் உள்ளது என்றும் தனது லட்சியங்களை நோக்கி முன்னுரி பெறுவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2 கைகளுமே இல்லாமல் பிறந்த பியூனா சிறு வயது முதல் நடனத்தில் சாதிக்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டுள்ளார். ஐஸ் நடனத்தில் அசாத்தி வரும் மாற்றுத்திறனாளி இளம்பெண் கால்களை உபயோகித்து பணிகளை செய்து அசத்தல். நன்றி. மீண்டும் இன்னுமொரு வெளிநாடு பற்றிய தகவலோடு உங்களை சந்திப்போம் நண்பர்களே.